ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபதி, எம்எஸ் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1200க்கு பில்டப் பண்ண அழகான சவுத் ஃபேசிங் 1+1 2+1 வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்ன இருக்குன்னு ஒன்றா உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாகவும் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கோம். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் கேட் கொடுத்துருக்கோம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ப்ளேஸ் தான் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி நீளமாகவும் 20 அடி அகலமாகவும் கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்டுகள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த வீட்டோட எலிவேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்போம். இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா மாடல் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கும் எல்லோ கலர் பெயிண்டிங், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கார் பார்க்கிங் ப்ளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங்காக இந்த காம்பவுண்ட் வால் ஓரமாகவே கொஞ்சம் ப்ளேஸ் ஒதுக்கியிருப்போம். மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி நீளமாகவும் 8 அடி அகலமாகவும் கொடுத்துருக்கோம். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்லிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ஈபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் லைன் தான் கொடுத்துருக்கோம். எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் ஃபுல்லாகவே 3 ஃபேஸ் தான் கொடுத்துருக்கோம். அந்தந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ஃபேஸும் 3 ஃபேஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டோட எலிவேஷன் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இந்த மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கில் கேட் கொடுத்துருக்கோம். வாசக்கால் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட்டு தான். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 அடி அகலமாகவும் 20 அடி நீளமாகவும் ஹால் கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஹால், இந்த லிவிங்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். ஒரு லென்த்தியான ஹால்ன்றதுனால பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x8 சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிச்சன் மேடை கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு கிச்சன் மேடையும் வெஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு கிச்சன் மேடையும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கும் ஒரு வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்கோம். கிச்சனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸும் காங்கிரீட் ஸ்லாப்பும் கொடுத்துருக்கோம். டூப்ளஸ் மாடல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒல்லியே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6 சைஸில் கொடுத்துருக்கோம். பாத்ரூம் முன்னதும் ஒன்றும் ஃபிட்டிங்ஸ் பண்ணல, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு பிளான். இப்போ நம்ம பார்க்க போய்னா ஸ்டேர் கேஸ், இந்த ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஹேண்ட்லிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் எதுவும் கொடுக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போய்ன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x13 சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸும் காங்கிரீட் ஸ்டாப்பும் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6 சைஸ்லாம் கொடுத்துருக்கோம்.
இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11 சைஸில் தான் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸும் காங்கிரஸ் டேப்பும் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6 சைஸ் தான். எந்த பாத்ரூமே ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ஒன்றும் பண்ணல, அது கஸ்டமரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான். இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிளேஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 அகலமாகவும் 6.5 நீளமாகவும் கொடுத்துருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் டெரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா 2+ மாடல்ன்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்பாக்டாக தான் அந்த மேலே ஃப்ளோர் வந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷன் கொடுத்ததுனால எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஓப்பன் டெரஸ் வந்திருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸும் வேப்பமெட்டில் வீடு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு எப்போனா தாராளமாக கால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண முடியலன்ட்டு நிறைய சஜஷன் வந்திருக்கு. இனிமேட்டு போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் மறுத்துள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.